ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கேரளா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பெரிய மழை வந்து பெஞ்சதுனால வந்து வெள்ளத்தால் வந்து அந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மழை வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து வந்திருந்தது. ஸோ அப்படி வரதுனால வந்து திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டதுனால அந்த ஊருக்குள்ளே வந்து நிறைய வெள்ளம் புகுந்து அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு இடத்து இன்னொரு ஒரு முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டாங்க. ஸோ தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து நிறைய வந்து சாப்பாடு துணிமணி எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு வந்து அங்கே ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த நிலச்சரிவால் ஏற்பட்டுருந்தவங்க வந்து மீட்பு பணிகள் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து காப்பாற்றியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேசிய பாதுகாப்பு படை, கடற்படை, கடலோர காவல்படை எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து வந்து மீட்பு பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டரில் வந்து ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் வந்து அவங்க வந்து காப்பாற்றியிருக்காங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினாங்களாம். அவங்க கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு இடத்துல தான் சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கொச்சி கடற்படை தளத்தில் வந்து ஒரு சமையல் கூடம் ஒன்று இருக்குது. அந்த சமையல் கூடத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட 7000 பேருக்கு வந்து உணவு சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ எர்ணாகுளம் மாவட்டம் வந்து ஆலுவா கொச்சி அப்படின்ற இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டரில் வந்து உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி அது எல்லாத்தையுமே வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேரளா டொனேஷன்ஸ் ஃப்ளட் டொனேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து டொனேஷன் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து டொனேஷன் யாருமே வந்து கொடுக்கலனா போய் தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா வந்து ஒரு மாவட்டம், இந்த ஒரு இடம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம் தான் அது. ஸோ அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நம்மளால் வந்து அதை தாங்க முடியாத ஒரு சோகமே தான் ஏற்படுத்துது. ஸோ தயவுசெய்து அந்த மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா, பக்கத்தில் உங்களுக்கு யார்கிட்ட வந்து ஃப்ளட் டொனேஷன்ஸ் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து வந்து டொனேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டில் வந்து நெல்லியம் பகுதி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மண் சரிவால் வந்து சாலை எல்லாமே வந்து மூடப்பட்டிருந்தது. ஸோ அந்த சாலை எல்லாத்தையுமே வந்து இப்போ திருப்பி வந்து அகற்றும் பணி வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ பேரிடர் மீட்பு பணி வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து செயல்பட்டுருக்கு அந்த ஆபத்துலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ இப்போ பாதி ஸ்டேஜ் வந்து கடந்து வந்துடுச்சு. அதாவது வந்து இப்போ கேரளா அப்படின்ற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இப்போ திருப்பி ஆயிடுச்சு. ஸோ பழைய நிலைமைக்கு வந்து திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிஎம் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். மேலும் வேறு ஒரு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.